வணக்கம். நான் உங்க குங்கும கிருத்திகா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முந்தைய வீடியோஸ்ல கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சில்வர் ஃபால்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்க சில போட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா டைரக்டா நாங்க கொடைக்கானல் வந்துட்டோம். கொடைக்கானல்ல வந்தோடனே லேக் பார்த்தோம். லேக்கை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நாங்க கொடைக்கானல்ல லேக் பாக்குறச்சு டைம் வந்து 8:30. நாங்க காலம்பரை 6:30 பழனியிலேருந்து கிளம்பினோம். 8:30 நாங்கள் வந்து கொடைக்கானலில் லேக்கிட்டே ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த மார்னிங் டைமில் லைட்டாக சன் ரைஸ் ஆகிற டைமில் அந்த லேக்கை பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ரஷ்ஷும் கூட, போட்டிங்கிட்டேயும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் லேக் பக்கத்துலேயே சைக்கிளிங் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நம்ம வர்றது தான் இல்லையா. ஸோ அதனால நாங்கள் அந்த இடத்துல நின்றுக்கல ஜாஸ்தி. நின்று சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லேக்கோட இன்னொரு ஒரு வியூ, அதாவது லேக் சைடு வியூ, அந்த இடத்துல நின்றுட்டு வியூ பாயிண்ட் பார்க்குறச்சு ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கொடைக்கானல்லேருந்து டைரெக்டாக குக்கால் போகிறோங்க. ஆக்சுவலி எங்களோட பிளான் வந்துட்டு குக்காலில் வந்துட்டு ஒரு இடன் ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பியிருந்தது. பட் ஆனால் அந்த டைமில் வந்துட்டு மழை ஜாஸ்தி வந்திருந்ததுனால ஃபால்ஸில் தண்ணி ஜாஸ்தி வருது, உள்ளே போகிறது இப்போது குட்டீஸோடு போகிறது கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்ம குக்கால் மட்டுமாவது பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ பழனியிலேருந்து குக்கால் போயிட்டுருக்கோம். பழனியிலேருந்து கொடைக்கானல் வரைச்சு ரோட்வே வந்து கொஞ்சையில் ரொம்பவே அழகாக இருக்கும். அது வந்து ஒரு செட் ஆஃப் அழகு அப்படின்னா, கொடைக்கானல் டு குக்கால் போகிற வழியில் இருக்கக்கூடிய ரோட்வே வந்து இது ஒரு விதமான அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைம் வந்துட்டு ஜாஸ்தி எப்போவுமே அடிக்கடி மழை பெய்யுறது அது கேஷுவல் தான், பட் நாங்கள் போன டைம் வந்துட்டு ஜாஸ்தி மழை பெஞ்சிட்டு அப்போ தான் காமான டைம். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு, இன்னும் ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லாம் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கூட வியூ பாயிண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறச்சு அங்கே இருக்கக்கூடிய ஃபைன் ட்ரீஸ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வந்து வெங்கி தான் வந்திருந்தான். வெங்கி யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். வெங்கி வந்து என் பெரியப்பா பையன் வெங்கடேஷ், அவனும் நானும் தான் இந்த சேனல் ரன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா எடிட்டிங் செக்ஷன்லேருந்து சேனலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடியது எங்கள் வெங்கி தான். நான், எங்கள் வெங்கி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே எங்கள் குட்டி பாப்பா ரெண்டு பேரும் போயிருந்தோம். இவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் வெங்கடேஷும் சேர்ந்துட்டு கொஞ்சம் ஃபன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் அவங்கள ஃபோட்டோ கிளிப்பிங் பண்ணேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபைன் ட்ரீஸ் கிட்டே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கரெக்டாக அந்த ஏரியாவில் மட்டும் சன் ரைஸ் ஆகிட்டு நல்லா ரொம்பவே வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்தது, ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. அந்த வியூவில் ஃபோட்டோ எடுக்கிறச்சு இன்னும் ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் குக்கால் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குக்கால் போகிற வழியில் நிறைய இருந்ததுங்க. அந்த ரோல் வேலாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அவங்க கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அதெல்லாம் நின்று நின்று ஒரு இடத்துல பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு சர்டன் டைமில் வந்துட்டு மழை ஜாஸ்தி தூறிட்டு இருந்தனால எங்களால் அதிகமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல. மழை தூர்றது நின்னதுக்கப்புறம் தான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கேரட்டு, இன்னொரு சைடு வந்து பீட்ரூட்டு, இன்னொரு சைடு வந்துட்டு உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து மலைப்பூண்டு. மலைப்பூண்டு தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க அந்த சைடில். அது ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வீடும் கட்டியிருந்தாங்க அந்த தோட்டத்துக்காரங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக குக்கால் லேக் ரீச் ஆகிட்டோங்க. கொடைக்கானல் லேக் வந்து ஒரு விதமான அழகு தான், நம்ம குக்கால் லேக் வந்து இன்னொரு விதமான அழகுங்க. குக்கால் லேக் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் மார்னிங்கில் பார்க்குறச்சு இன்னும் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த குக்கால் லேக்கு கிட்டே நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில்
குக்கால் ஊருக்குள்ளே வந்து எப்படி இருக்குது. குக்கால்னால் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்லை, கொடைக்கானல் மட்டும்தான் தெரியுது, குக்கால் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. பட் ஆனால் எங்களோட எக்ஸாக்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குக்காலுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஊருக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது யாருக்குமே தெரியறதில்லை. ஆனால் அது ரொம்ப சூப்பரான ஃபால்ஸு. கிட்டத்தட்ட குக்காலேருந்து 2-3 கிலோமீட்டர் கிட்டே நம்ம நடந்து தான் ட்ராவல் பண்ணணும். நடந்தே போய் தான் அந்த ஃபால்ஸை பார்க்கணும். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாபஸ் நம்ம வந்துடலாம். அது ரொம்பவே த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். பட் அதுக்கான நேரம் இன்னும் வரவே மாட்டேங்குது. கண்டிப்பாக ஒரு நாள் போவோம். போகிறச்சே அந்த வீடியோவை உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குக்கால் ஊர் வந்து எப்படி இருக்குது, அந்த ஊருக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம், அங்கே எடுத்துக்கிட்ட சில வீடியோ கிளிப்பிங்ஸ், அதுக்கப்புறம் அங்கே எடுத்துக்கிட்ட வியூ பாயிண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.